நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் லவராக இருந்தால் கட்டாயம் வந்து இந்த காணொலியை பார்க்கவே வேண்டாங்க. ஏன்னா இந்த காணொலியில் உண்மையாலுமே இந்த ஜங்க் ஃபுட்டை பற்றி பல அதிர்ச்சிகரமான தகவல் நிரம்பி உள்ளது. இது சில நபர்களுக்கு தெரிந்திருக்கும், மேலும் பல நபர்களுக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து முழுக்க முழுக்க பல ரகசியங்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த காணொலியில் இவை அனைத்தையுமே நாம் உடைத்தெறிய போகிறோம். பல பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏதோ இவங்க இயற்கையான பொருட்கள் மூலமாக தயாரிக்கிறார்கள் என்ற பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். நீங்கள் இயற்கையாக கிடைக்கும் பொருள் என்றால் ஏதோ செடிக்கொடியிலிருந்து கிடைத்ததோ அப்படின்னு மட்டும் தவறாக நினைத்து விட வேண்டாம். இந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், குக்கீஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பிரெட், சாக்லேட், பீர் போன்ற எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு தேவையில்லாத பொருளை இவர்கள் கலக்கிறார்கள். இந்த காணொலியை பார்க்கும் பொழுது யாரேனும் ஜங்க் ஃபுட்டை வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை கீழே வச்சுருங்க. ஏன்னா அதை பற்றின அருவறுப்பான தகவல் தான் இந்த காணொலியில் இடம்பெறப் போகிறது. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம். ஒரு பேசிக்கான ஐஸ்கிரீமில் வந்து க்ரீம், பால், சர்க்கரை மற்றும் சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வைத்து மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் வந்து உருவாக்கப்படுகிறது. ஆனால் வியாபாரத்திற்காக உருவாக்கப்படும் ஐஸ்கிரீமில் வந்து இதோடு சேர்த்து சில ஸ்டெபிலைசர்களை கலப்பார்கள். சரி, அதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஸ்டெபிலைசரில் ஒன்று தான் கேஸ்டோரியம். இந்த கேஸ்டோரியம் தான் வெண்ணிலா மற்றும் ஸ்ட்ராபெரியில் ஸ்பெஷல் ஃப்ளேவராக கலக்கிறார்கள். இந்த கேஸ்டோரியம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? பீவர் அப்படின்ற விலங்கோட ஆசனவாய் அருகில் உள்ள ஒரு கிளாண்டில் தான் இதை எடுக்கிறார்கள். இந்த கேஸ்டோரியமும் பீவரின் சிறுநீரும் ஒன்று சேர்ந்தால் வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எந்த ஸ்மெல் இருக்குமோ அந்த ஸ்மெல்லு இது கொடுக்குமாங்க. இது வந்து வெறும் ஐஸ்கிரீமோட நின்று விடுவதில்லை. வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எந்தெந்த பொருட்களில் இருக்கிறதோ அந்த அனைத்து பொருட்களையுமே இந்த கேஸ்டோரியத்தை கலந்துருக்கிறாங்க. அடுத்த தடவை இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை சாப்பிடும் பொழுது இந்த பீவர் அப்படின்ற விலங்கிற்கு நன்றி சொல்லி தான் ஆக வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கேண்டிஸ். கேண்டிஸ் வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா சுகர், கார்ன் சிரப், மாடிஃபைட் கார்ன் ஸ்டார்ச், இயற்கை மற்றும் செயற்கையான ஃப்ளேவர், அப்புறம் கலரிங் ஏஜென்ட். ஆனால் உங்களுக்கெல்லாம் இந்த சிகப்பு நிறம் வந்து எங்கிருந்து வருகிறது தெரியுமா? மிகவும் அருவறுப்பான செயல்முறை மூலமாக தான் இந்த சிகப்பு நிறம் வந்து கிடைக்கிறது. இதை வந்து ஸ்டார்பக்ஸோட ஸ்ட்ராபெரி கேப்பச்சினோவில் 2012 முன் கலக்கப்பட்டது. இதை வந்து பல்வேறு விதமான போராட்டத்திற்கு பிறகு இதை கலப்பதை ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் வந்து நிறுத்திவிட்டது என கூறியுள்ளது. அதுதான் கார்மேன் அல்லது ரெட் ஃபுட் டை. இந்த இயற்கையாக உருவாக்கப்பட்ட ரெட் ஃபுட் டை வந்து எதிலிருந்து கிடைக்கிறது தெரியுமா? வண்டுகளின் ரத்தம் மூலமாக தான் கிடைக்கிறது. ஆமாங்க, வண்டுகளின் ரத்தம் தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கார்மைன், நேச்சுரல் ரெட் ஃபோர் மற்றும் கோச்சினியல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே உண்மை புரியும். இந்த கோச்சினியல் வண்டை வந்து நசுக்கி வரும் ரத்தம் மூலமாக தான் இந்த ரெட் ஃபுட் டையே வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த வண்டை காய வைத்து நசுக்கி பின் அதை வந்து ஒரு திரவத்தில் ஊற வைத்த பின் தான் இந்த பிரைட் ரெட் கலர் ஃபுட் டையை வந்து உருவாக்குகிறார்கள். ஒரே ஒரு பவுண்டு கார்மைன் வந்து பார்த்திங்கன்னா 70,000 வண்டுகளை நசுக்கி தான் உருவாக்கப்பட்டது. நீங்கள் இந்த கார்மைன் வந்து கலந்த பல பொருட்களை பார்க்கலாம். நீங்கள் அன்றாடம் பார்க்கும் ஜூஸ், கேக்ஸ், லிப்ஸ்டிக் போன்றவற்றின் நிறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டுகளின் மூலமாக தான் கிடைத்துள்ளது என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். அடுத்தது பொட்டேட்டோ சிப்ஸ். என்னதான் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து உடலுக்கு நல்லதில்லை என்று தெரிந்தாலுமே, மேலும் இது பல நபர்களுக்கு தெரிந்தாலுமே, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மீது உள்ள ஆவல் வந்து குறைந்த பாடில்லை. எல்லாரும் வந்து இந்த சிப்ஸில் அதிகமான உப்பு, சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சேச்சுரேட்டட் ஃபேட் தான் உள்ளது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் பன்னாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கும் இந்த பொட்டேட்டோ சிப்ஸில் சோடியம் பைசல்ஃபைட் அப்படின்ற ஒரு கெமிக்கலை ஆட் செய்கிறாங்க. இதை ஏன் பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? இது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் ப்ராடக்ட். அதாவது இதில் எளிதில் வந்து பூஞ்சை வந்து அண்டாது. மற்றும் இந்த சோடியம் பைசல்ஃபைட்டை வைத்து தான் பல ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்குகிறார்கள். ஆனால் இதை ஏன் உருளைக்கிழங்கு சிப்ஸில் கலக்கிறார்கள் என்ற கேள்வி நமக்குள் எழதான் செய்கிறது.
இது வந்து பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதாம். மேலும் பொட்டாட்டோ சிப்ஸ் வந்து நிறம் மாறாமல் இருக்கவும் பயன்படுத்துகிறார்களாம். இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீசஸ் மிகவும் சிறிய அளவிலான இந்த கெமிக்கலை உண்டால் மனிதர்களுக்கு எதுவும் ஆகாது என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த கெமிக்கலை வந்து காய்கறிகள், பழங்கள் மற்றும் இறைச்சியுடன் கலக்கக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். ஏன்னா இந்த கெமிக்கல் வந்து அதனுடன் ரியாக்ட் ஆகிவிடுமாம். ஆனால் உருளைக்கிழங்கை வந்து எப்பொழுது காய்கறி லிஸ்ட்லேருந்து தூக்குனாங்க அப்படின்னே தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ப்ரெட். எந்த உணவெல்லாம் ப்ராசஸ் செய்யப்படுகிறதோ அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா நமது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். ஆனால் பெரும்பாலும் நாம் சாப்பிட்ற உணவில் பார்த்திங்கன்னா என்ன கலந்துருக்கு அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லைங்க. ஃபேன்சியாக இருக்கிற இந்த ப்ரெட் முதல் டீப் ஃப்ரைட் ஆப்பிள் செரி பை வரை அனைத்திலும் இந்த எல்செஸ்டைனை கலக்கிறார்கள். ஆனால் இது உண்மையாலுமே தேவையே இல்லைங்க. இது வந்து அதிக அளவில் உருவாக்கப்படுகிற ப்ரெட், குக்கீஸ் மற்றும் பைகளில் கலக்கப்படுகிறது. ஆனால் இந்த எல்செஸ்டைனை பயன்படுத்தினா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? இது உருவாக்கிய முறை தான் மிக பிரச்சனைக்குரியது. இந்த எல்செஸ்டைனை ஹைட்ராலிசிஸ் மூலமாக உருவாக்கப்படுகிறது. இதில் வந்து அதிக அளவில் மனித முடிகளை தான் பயன்படுத்துகிறார்கள். இந்த எல்செஸ்டைன் வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யூகேல தடை செஞ்சுருக்காங்க. ஆனால் மற்ற உலக நாடுகளில் இதை வந்து இன்றும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அடுத்தது சுவிங்கம். நாம் பழங்காலத்திலிருந்து இந்த சுவிங்கம்மை பயன்படுத்தி உள்ளோம் என்ற ஆர்கலாஜிக்கல் எவிடன்ஸ் வந்து உள்ளது. ஆனால் அப்போ அதை தயாரிக்க பயன்படுத்திய பொருளும் இப்போது தயாரிக்க பயன்படுத்தும் பொருளும் வேறு வேறு. அப்பொழுது மரங்களில் உள்ள பசையை தான் பயன்படுத்தினார்கள். மற்றும் இந்த கம்மோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான பொருளான சிக்கல் அப்படின்ற ஒரு பொருள் மூலமாக தான் உருவாக்கப்படுகிறது. இந்த சிக்கல்னால் ஒன்றும் இல்லைங்க, சப்போட்டா மரத்தில் உள்ள பசையை தான் இவ்வாறு கூறுகிறார்கள். தற்பொழுது இதை வந்து மிக குறைவான கம்பெனிஸ் தான் வந்து இதை பயன்படுத்தி சுவிங்கம் வந்து தயாரிக்கிறார்கள். ஆனால் பல கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் மெட்டீரியல் தான் பயன்படுத்துகிறாங்க, அதுதான் பாலி ஐசோபியூட்டிலின். இந்த பாலி ஐசோபியூட்டிலின் வந்து பார்த்திங்கன்னா டியூப் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இதை இங்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தால் இது வந்து விலை வந்து மலிவானது மற்றும் சுலபமாக சுவிங்கம் வந்து செய்து விடலாம். அதனால் அடுத்த தடவை நீங்கள் சுவிங்கம்மை வந்து மென்று சாப்பிடும் பொழுது அது ரப்பர் என்று நினைத்து கொள்ளுங்கள். அடுத்தது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நம்ம நினைக்கிறோம் இந்த மெக்டொனால்ட், கேஎஃப்சி மற்றும் பல நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஜஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு மற்றும் உப்பை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறார்கள் என்று. இதில் டைமெத்தில் பாலிசிலாக்சைனை வந்து கலக்கிறார்கள். இதற்கு வேறு பெயரும் உண்டு, சிலிபுட்டி சிலிக்கான் ஆயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் மட்டும் கலப்பதில்லை, எந்தெந்த உணவு பண்டங்கள் எல்லாம் டீப் ஃப்ரை செய்யப்படுகிறதோ அந்த பொருட்களில் இந்த டைமெத்தில் பாலிசிலாக்சைனை தான் கலக்கிறார்கள். ஏனென்றால் இதை கலந்த பின் அந்த உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் எண்ணெயை உறிஞ்சாகும். ஆமாங்க, நம்ம கடையில் வாங்குகிற பஜ்ஜியையே பேப்பரில் நசுக்கி எண்ணெயை பிழிந்து சாப்பிடுகிறோம் அல்லவா? ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை அவ்வாறு எண்ணெயை பிழிந்து நீங்கள் சாப்பிட கஷ்டப்பட வேண்டாம் என்று தான் இவர்கள் இந்த மாதிரி ஒரு கெமிக்கலை கலக்கிறார்கள். இந்த மாதிரி பல ரசாயனங்களை பயன்படுத்தி தயாரிப்பதால் பல மாதங்கள் கழித்தும் இந்த உணவு வந்து கெட்டே போகாதுங்க. இதனால் உங்கள் உடலுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத நீங்களே யோசித்து பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ். கேப்ரி, இந்த பேரை கேட்டவுடனே நமக்கு வந்து டேரி மில்க் அப்படின்ற சாக்லேட் தான் ஞாபகம் வருகிறது. இந்த கேப்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சாக்லேட் மார்க்கெட்டையும் தன்வசம் வைத்துள்ளது. இது வந்து ஒரு வருடத்திற்கு 35 கோடி சாக்லேட்டுகளை விற்கிறது. நீங்கள் நினைக்கலாம், ஐயையோ நம்ம ஃபேவரட் சாக்லேட்டை பற்றி இவன் என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த சாக்லேட்டை தயாரிக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ஹைஜீனாக இருக்க வேண்டும். இதற்காக வந்து ஒரு கவர்னிங் பாடி வந்து உருவாக்கப்படுகிறதுங்க, அதுதான் வந்து ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஏஜென்சி. ஆனால் அவங்க கைட்லைன்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு எலி முடி வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் சாக்லேட்டில் இருக்கலாம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. கேட்பரி சாக்லேட் இருக்குது பார்த்திங்களா, அதில் 100 கிராம் சாக்லேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு எலிமுடியை கலக்க அவங்களுக்கு லீகலாகவே அலோடுங்க. நம்ம கேட்பரி மட்டும் ஏன் குத்த சொல்லணும், ஒட்டுமொத்த சாக்லேட்டும் இந்த நாம்ஸை தான் பயன்படுத்துகிறார்கள். இப்போ சொல்லுங்கள், நமக்கு ஜங்க் ஃபுட்லாம் தேவையா? இந்த ஜங்க் ஃபுட்டை இனிமேல் யாராவது கடையில் வாங்கி சாப்பிடுவீங்களா? அப்படி சாப்பிடும் பொழுது இதில் என்ன கலந்து இருக்கிறார்கள் அப்படின்னு
சில நிமிடம் யோசித்தீர்கள் என்றால் அப்படியே கீழே வைத்து விடுவீர்கள். இனிமேலாவது நமது பாரம்பரிய தின்பண்டங்களை உண்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.